அட்வான்ஸ்ட் ஐவிஎஃப் அப்படின்னா என்ன? இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், பிக்சி, இம்சி அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஐவிஎஃப்ஐ தாண்டி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஐவிஎஃப் பண்ணணுமா, இக்சி பண்ணணுமா, இம்சி பண்ணணுமான்ற ஒரு சாய்ஸ் ஆஃப் டெசிஷன் வந்து டாக்டர் கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் மேபி த ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் அட்வான்ஸ்ட் இந்த லைனை க்ராஸ் பண்ணி ஐவிஎஃப்க்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, ஐவிஎஃப், இக்சி, பிக்சி, இம்சி இந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ப்ரொசீஜர் வந்து சேம் தான். அதாவது வைஃபுக்கு வந்து டெய்லி 2-ஆம் நாள்லேருந்து 10-12 நாள் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஐவிஎஃப் பண்ணாலும் அதே தான் பண்ண போகிறோம், இக்சி போகிறோம், இம்சி, பிக்சி இதில் எது பண்ணாலுமே அதே தான் பண்ண போகிறோம். பேஷண்ட் சைடு ட்ரீட்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கருமுட்டையை வெளியே எடுத்த பிறகு தான் இந்த சேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து யாருக்கு எது பண்ணால் கரெக்டாக இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் கவுண்ட் நில்லா இருக்குன்னா இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இக்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். இம்சி யாருக்கு தேவைப்படுது, இம்மெச்சுவராக எக்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலை நாங்கள் லேப்லேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்பெர்ம்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக் வந்து சில பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பேஷண்ட் பேஸ்டாக தான் நம்மளால் பிரிக்க முடியும். அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயுமே உங்களுக்கான ப்ரொசீஜர் வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பண்ணுற ப்ரொசீஜரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ரிசல்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வேரிஸ் அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸும் கூடுதலாக இருக்கும் வென் த சேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஹியர்.